ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 8th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரோமோவில் பார்த்தோம்னா எடுத்த உடனே வந்து ஏடிக்கே வந்து ஐஷாட்டையும் நம்ம ராம் கிட்டையும் பிரச்சனை கிடையாது, வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ஐஷாவும் ராமும் தான் இந்த வாட்டி ஜட்ஜஸாக இருக்காங்க போலக்கு. அவங்க ஏதோ கேட்கலன்னு சொல்லிட்டு ஏடிக்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அசீமும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறதுக்கு. அவங்க கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் ராம் கொஞ்சம் ஹார்ஷாக பதில் சொல்ல கையை தூக்கும் போது ஐஷா கையை தடுத்து அமைதியாக பதில் சொல்கிறாங்க. இது எங்கள் மேல் தப்பு தான்னு சொல்லிட்டு அமைதியாக பதில் சொல்கிறாங்க. ஐஷா என்னமோ மறுபடியும் ஃபார்முக்கு வர மாதிரி தெரியுது. பாப்போம் எப்படி விளாட்றாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ப்ரோமோ அடிச்சிருக்க ஜெயிச்சிருக்கலாமோ, தலைவர் ஆகிக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு இதில் ஆள். அடுத்த ப்ரோமோ வந்து மகேஸ்வரி பிரச்சனையை காட்டுறாங்க. மகேஸ்வரி வந்து விக்ரம்கிட்ட பேசிட்டுருக்காங்க, மேனேஜருங்க முதல்ல நான் எடுத்த பாயிண்ட் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அசீமும் குறுக்க விடுறாரு. குறுக்க விட்டு எல்லாத்துக்குமே வந்து ஓனர் பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு மோ சொல்கிறாரு. அதுக்கு மகேஸ்வரி எப்போதுமே நான் உங்கள்கிட்ட பேசலை, நான் மேனேஜர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாய விட்றாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாக முத்தோடனே எப்போது மாதிரி இப்போ நேரம் வாட்டி சொன்ன மாதிரி அசீம் நான் இந்த குரூப்லேயே நான் விலகிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் வேறு யாரையும் வச்சிங்கன்னு சொல்லிட்டு வெளியாகிறாரு. மகேஸ்வரி சொல்கிறேன் போன வாட்டி இந்த மாதிரி தான் வெளியாகிறாரு, என் பேரை கெட்ட பேர் வச்சு இப்பயும் அதே மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மகேஸ்வரியை சொல்கிறாங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.